ஹாய் மக்களே, பாலஸ்டைன் வர்சஸ் இஸ்ரேல், அதாவது கிறிஸ்டின் வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற இந்த ஒரு அட்டாக் அப்படின்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த அட்டாக்னால வந்து 200 பேர்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. இதில் 10 குழந்தை வந்து இறந்து பேருக்கு, 15 அடல்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கிட்ட வந்து 142 பேருக்கு இன்ஜுரி இருக்குது. எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு இன்ஜுரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கணக்கு சரியாக எடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த அட்டாக் அப்படின்றது ரொம்ப வந்து பெருசாக போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூ, இந்த ஒரு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் முழுக்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து இந்த தரப்புல இருக்கவங்க சப்போர்ட் பண்ண போறோம், இந்த தரப்புல இருக்கவங்க சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இந்த இஷ்யூ என்னாச்சு, எதோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இஷ்யூ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் லெவல்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து 2001 தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் ரெண்டப்போ ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா சொல்ற, வேர்ல்டு வார் ரெண்டப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேட்டீங்கன்னா, ஆமா, வேர்ல்டு வார் ரெண்டப்போ ஸ்டார்ட் ஆச்சு. வேர்ல்டு வார் எண்ட்ல வந்து பால்ஃபோர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கார். இவர் வந்து பிரிட்டிஷார், ஓகேங்களா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஜூஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து பயங்கரமா அப்போ அந்த இடத்துல வந்து அழிஞ்சிட்டே வந்து வேர்ல்டு வார் ரெண்டப்போ. ஏன் வந்து ஹிட்லர் ஒரு சைட்ல வந்து ஜூஸ்னா யார் அப்படின்னா வந்து இவங்க வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டவங்களா, ஸோ அவங்களோட கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பால்ஃபோர் அப்படின்றவர் வந்து அப்புறம் வந்து பாலஸ்டின் அப்படின்ற இடத்துக்கு வந்து அனுப்புறாங்க. எதுக்கு இந்த பாலஸ்டின் அப்படின்ற இடத்துக்கு அனுப்புறாங்க, இந்த பாலஸ்டின் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. முஸ்லீம்ஸ்க்கு அப்பயே வந்து நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு அனுப்பிச்சா வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து அனுப்புறாங்க. இந்த இடத்துக்கு அனுப்பினதுக்கப்புறம் உள்ளே இருக்க முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை, இல்லை இல்லை எங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் மக்கள் வந்து உள்ளே போயிடுறாங்க. அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் என்னது அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நிறைய வந்து பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. இப்படி வாக்குவாதம் ஒரு சைடு ரெண்டு சைடு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இல்லை இல்லை எங்களுக்கு வேணாம், கிறிஸ்டின் பீப்புள்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ போக 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 என்னாவது அப்படின்னா வந்து நிறைய வந்து பிரச்சனை போகிறப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூஎஸோட ஐநா சைடு வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு சொன்னோம்னா, சரி உங்க ரெண்டு பேருக்கு வந்து பொதுவாக இந்த இடத்த வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறப்போ வந்து ஜூஸ் மக்கள் வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து பாலஸ்டீன் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறப்போ என்னது அப்படின்னா வந்து மறுபடியும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய இடம் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கேட்கறது என்னன்னா, இல்லை இல்லை எங்க இடத்துக்குள்ள வந்திருக்காங்க கிறிஸ்டின் பீப்புள், அவங்களுக்கு இன்னும் நீங்க கம்மியாக கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பிரச்சனை போயிட்டே இருக்கப்போ என்னது அப்படின்னா வந்து 1948 வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போர் வந்து வருது. அதாவது முஸ்லீம் வர்சஸ் கிறிஸ்டின் வந்து ஒரு போர் வந்து, இப்படி போர் வந்ததுக்கப்புறம் என்னது அப்படின்னா வந்து இந்த போரில் வந்து ஜூஸ் மக்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதில் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்படி வின் பண்ணதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் கிட்ட இருக்க பாதி இடம் வந்து அவங்ககிட்ட வந்து போயிடுது. அவங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியான இடம் தான் இருந்துச்சு, முஸ்லீம் பீப்புள்ஸ் தான் அதிகமான இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் கிட்ட ரொம்ப கம்மியாக இடம் இருக்குது, இங்கே வந்து கிறிஸ்டின் பீப்புள் கிட்ட நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ இருக்கோ. பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து முஸ்லீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுற மெயின் மோட்டோ என்னன்னா வந்து நம்ம இறந்த இடத்த திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நல்ல முறையாக திருப்பி எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி வந்து பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு, அடிக்கடி சண்டை வருது, இந்த இடம் இந்த இந்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எப்படி அட்டாக் போயிட்டு இருக்கோ அப்போ குட்டி குட்டி பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. இப்படி போறப்போ வந்து அமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முஸ்லீம் சைட்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் வராங்க. இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக வராங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து லைக் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி, நீங்கள் என்ன அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் பதிலுக்கு வந்து ஒரு 10 எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கனைசேஷன் இல்லை இல்லை நம்ம நல்ல வழியில் போனோம், நம்ம நல்லதே பண்ணோம், அவங்களுக்கு நம்ம கெட்டது பண்ணாத முஸ்லீம் ஆர்கனைசேஷன் இது, அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணாலும் வந்து நம்ம நல்லது தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இப்படி வந்து மூணு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1993 வந்து 2005 வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து 2005 அப்புறம் திருப்பி வந்து 2006 வந்து பிரச்சனை வந்து திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை வந்து இவங்க ரெண்டு பேருக்கு அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறது, திருப்பி இதை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து வேர்ல்டு வார் எண்டில் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணேன், அதை நான் வளர்ந்துட்டேன், இது நான் திருப்பி வந்து வீடியோ எடுக்கிறேன். நான் என்ன சொல்லணும்னு அப்படின்னா வந்து 2005 அப்புறம் முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கும் அந்த கிறிஸ்டின் பீப்புள்ஸ்க்கும் என்ன பண்ணாச்சுன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படி பிரித்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த கிறிஸ்டின் பீப்புள், ஜூஸ் பீப்புள் இருக்காங்களா, இஸ்ரேல் பீப்புள்ஸ், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கு வந்து சின்னதாக வந்து ஒரு
தப்பு மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா வந்து முஸ்லீம் பில்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்குனாங்க. அந்த இடம் ஒதுக்குனாலும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க ஓகே, ஆனால் அந்த இடம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் பீப்புள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த வீடியோ அப்படியே வந்து கண்டினியூவாக பாருங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். May 7, 2021 அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை வருது. என்ன அப்படின்னா இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நைட் ஆஃப் டெஸ்டினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் ஆஃப் டெஸ்டினிட்டி அப்போ வந்து அல்அக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக இஸ்ரேல் இடத்த இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அப்படி சொல்கிறாங்க மசூதி மாதிரி இடம் இருக்குது, இது வந்து நமாஸ் பண்ணுற இடமா சொல்லுவாங்களே. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நமாஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க அது மசூதி இடத்துல. ஸோ அந்த இடம் ஆக்சுவலாக வந்து வேர்ல்டே வந்து தேர்ட் ஹோலியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் பீப்புள்ஸ் விசிட் பண்ணுறதுல. ஸோ அந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாலஸ்டீன் அதாவது முஸ்லீம் பீப்புள் வந்து பண்ணா அவங்க ப்ரே பண்ணுறதுக்காக தான் நைட்டு வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிறப்போ வந்து இஸ்ரேலில் இருக்க போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த முஸ்லீம் பீப்புளோட பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா காசா அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பயங்கர ஹீட்டான பிளேஸ் ஆல்ரெடி. ஸோ பஸ்ஸில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உள்ளே இருக்க முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து இறங்கி வந்து போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வந்து அவங்க இருக்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து போகியா இருந்தால் நாங்கள் முஸ்லீம் பீப்புள், எங்களுக்கு இந்த மாதிரி பண்டிகை வருது, நாங்கள் நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரே பண்ணுறோம், எப்படி நம்மளுக்கு வந்து இந்த சிவராத்திரி வருதோ அதே மாதிரி நைட் ஃபுல்லாக அவங்க உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ வந்து நாங்கள் உட்காந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு May 7 வந்து சொல்கிறாங்க. May 8 இந்த வந்து பண்டிகை வருது போல். ஸோ May 7, 8 அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே வந்து போயிட்டே இருக்கப்போ என்னது அப்படின்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை போகவே கூட சொல்லிட்டு இந்த பேரிகேட்ஸ்லாம் போடுறாங்க. அப்போது அங்கே இருக்க முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி எங்களை உள்ள விடாமல் இருப்பீங்க, எதுக்காக எங்களை உள்ள விடாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த பாலஸ்டீன் அப்படின்ற இடத்துல வந்து இஸ்ரேல் பீப்புளை வந்து காப்பாற்றுங்க, ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இஸ்ரேல் பீப்புள் ஃப்ரீடமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இஸ்ரேல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து முஸ்லீம் பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் நீங்கள் வந்து வெளியே போங்க, எங்கள் இடத்துல நீங்கள் வெளியே அதாவது அந்த இடம் வந்து ஜூஸ் பீப்புள் அதாவது கிறிஸ்டின் பீப்புளோட சொந்தமானது, எங்கள் இடத்துல நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் வந்து அங்கே இருக்க முஸ்லீம் பீப்புள் என்ன நாங்கள் எதுக்கு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எரியிற எண்ணெய் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து பெட்ரோல் ஊற்றுன மாதிரி இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடெஸ்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக மாட்டிடுச்சு. இப்படி ப்ரொடெஸ்ட் பெருசாக மாறினதுக்கப்புறம் இஸ்ரேல் பீப்புள் அதுக்கப்புறம் இஸ்ரேல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கன் ஷூட் பண்ணுறாங்க. கன் ஷூட் வந்து புல்லெட்டில் பண்ணல, ரப்பர் புல்லெட்டில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ வந்து நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக அந்த ஃபோர்ஸ்ட் வந்து அடிபடுது. இப்படி ஃபோர்ஸ்ட் அடிபட்டதுக்கப்புறம் என்னது அப்படின்னா வந்து இந்த ப்ரொடெஸ்ட் அப்படியே தொடங்கிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து May 7 இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. May 8 இருக்கும் போச்சு, May 9 இருக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து அந்த மசூதி இருக்கல அந்த மசூதிக்கு வெளில வந்து அதாவது நிறைய முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுளை என்ன காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் அல்லா இசா அதோ இசா அல்லா இனி கரெக்டாக வந்து அதை ப்ரொனன்ஸ் பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து May 10 ஆல்ரெடி நான் சொன்னல அம்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி லைட்டாக. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து காசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் இருக்கு. இந்த பார்டர் தான் கரெக்டாக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து முஸ்லீம் பீப்புளுக்கும் கிறிஸ்டின் பீப்புள்ஸ்க்கும் வந்து சண்டை பயங்கரமாக போகும், அட்டாக்ஸ் அப்படின்றது பயங்கரமாக போகும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணனா வந்து சவுத் இஸ்ரேலுக்கு வந்து ராக்கெட் மிசில் அனுப்புறாங்க. இந்த பப்ஜி விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக தான் இருக்கு. அந்த ராக்கெட் மிசில்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் மிசில் அனுப்புறாங்க. 5 நிமிஷத்துக்கு 137 ராக்கெட் மிசில் அனுப்புறாங்க. யோசிச்சு பாருங்க 5 நிமிஷத்துக்கு இவ்வளோ அமைச்சு என்ன ஆகும் சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இஸ்ரேல் இடத்துல வந்து ஐஎம் டாப் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் அப்படின்னா வந்து இந்த பிளாங்க் பாத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். பிளாங்க் பாத்தரில் வந்து அவன் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அந்த பிளாங்க் பாத்தர் இடத்துல உட்காண்ட அப்படின்னு சொல்லி இடத்துல இருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ஷீல்டு மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி என்னாச்சு ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறாரு, அது வந்து அழிக்கிற மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் ராக்கெட் வந்துச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ராக்கெட் மிசில் வரப்போ வந்து அந்த மாதிரி ராக்கெட்டை வந்து நிறைய அழிச்சிட்டே இருக்கு. ஆனாலும் கூட வந்து இவங்க 600 ராக்கெட் அனுப்புறதுனால இவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய ராக்கெட் உள்ள போது நிறைய ராக்கெட் மிசில் வந்து உள்ள போகுது. யோசிச்சு பாருங்களேன், 8 feet இருக்கிற ராக்கெட்ஸ் வந்து உள்ள போகுது. இப்படி உள்ள போனதுக்கப்புறம் அங்கே சவுத் இஸ்ரேல் இருக்கிற நிறைய பேர் கடிபடுது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. 200-300 பேர் மேலே இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க 10 அடிபடுது, 10 இறந்து போச்சு, 15 அடல்ட்ஸ்க்கு வந்து அடிபடுது. அங்கே இருக்க கவுஸ் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பொண்ணு வந்து இந்த ரெண்டு பிரச்சனை நடுவில் மாட்டியா அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இப்படி தான் வந்து இன்னும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு தொடர் கதை மாதிரி திருப்பி திருப்பி அந்த ப்ராப்ளம் முடிகிறப்போ சால்வ் ஆகிறப்போ திருப்பி இன்னொரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஜூஸை சப்போர்ட் பண்ணல, நான் வந்து முஸ்லீம் பீப்பிள் சப்போர்ட் பண்ணல, நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்க இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க நம்புறேன். இந்த விஷயம் எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கமெண்ட் என்ன, யார் பண்ணது தப்பு யார் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்த்து நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை மக்களே.